Welcome to our channel. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட் இவெண்ட் லிசனர்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஒரு பேராமீட்டரோட ஆப்ஷன்ஸ் இது இவெண்ட் பப்ளிங் அண்ட் இவெண்ட் கேப்சரிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அண்ட் ரிமூவ் இவெண்ட் லிசனர். ஓகே, இந்த மெத்தட்ஸை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஆட் இவெண்ட் லிசனர், நம்ம ஆல்ரெடி வந்து இவெண்ட் லிசனரை பற்றி ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துருக்கோம். ஸோ இவெண்ட் லிசனர்னால் இந்த ஆன் கிளிக்கு, கீ ப்ரெஸ்ஸு, ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு வெப்பேஜில் பர்ஃபார்ம் ஆகுதோ அதை தான் நம்ம இவெண்ட் ஹேண்ட்லிங்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அதை நம்மளால் ரெண்டு விதமாக டினோட் பண்ணிக்க முடியும். ஒன்று ஸ்கிரிப்ட்லேயே வந்து நம்மளால் ஈவெண்ட் லிசனர் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஈவெண்ட் லிசனரை கால் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டுக்கான ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்மளோட டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்படி ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் நம்மளுக்கு ட்ராபேக் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஆன் கிளிக்குன்ற ஒரு மெசேஜ் நான் எழுதுகிறேன் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லிங்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட்லேயும் ஆன் கிளிக்குக்கு அதே எலமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், அண்ட் வந்து HTML அட்ரிபியூட்லேயும் அதே ஈவெண்ட்டுக்கு அதே எலமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். பட் எது ரன் ஆகும், நமக்கு ஸ்கிரிப்டில் இருக்கிற ப்ரோக்ராம் தான் நம்மளுக்கு ரன் ஆகும். பட் எனக்கு வந்து ஆன் கிளிக்கில் வந்து ரெண்டு இதுவுமே எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இன்பில் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் இவெண்ட் லிசனர்ன்ற இந்த இன்பில் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆட் இவெண்ட் லிசனரை வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்கு வந்து மூணு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னா இவெண்ட் ஹேண்ட்லிங் HTML என்னென்னலாம் இருக்குதோ அந்த இவெண்ட் ஹேண்ட்லிங்கெலாம் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். பட் ஆன் கிளிக்குன்னு கொடுக்கக்கூடாது, கிளிக்குன்றதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம டினோட் பண்ணணும். அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் நேம் மட்டும்தான் கால் பண்ணணும், பக்கத்தில் வந்து ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம கால் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நம்ம பேராமீட்டராக தான் நம்மளோட ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒருவேளை என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதுக்குள்ளார எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்து, அந்த ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்டுக்குள்ளார நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சுதான். இந்த தேர்டாக இருக்கிறது வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா யூஸ் கேப்சர். ஓகே, இதில் ரெண்டு விதமாக நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகும், ஒன்று பபிளிங் இன்னொன்று வந்து கேப்சரிங். ஓகே, பபிளிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் டேக் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அதுக்குள்ளார டிவிஷன் டேக்குக்குள்ளார ஒரு பேராகிராஃப் டேக் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு இதுலேயுமே ஆன் கிளிக்குன்ற ஒரு ஈவெண்ட் வந்து எழுதியிருக்கீங்க, பட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆட் இவெண்ட் லிசனர் மூலமா நீங்கள் ஈவெண்ட் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பி எலமெண்ட்டில் இருக்கிற, அதாவது இன்னர் எலமெண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிட்டு, அதுக்கப்புறமா அவுட்டர் எலமெண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். இதே வந்து ஈவெண்ட் கேப்சரிங் வந்து என்ன பண்ணணும்னா, அவுட்டர் எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகிட்டு அடுத்தது வந்து இன்னர் எலமெண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு. ஓகே, பட் நீங்கள் வந்து இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, பூலியன் டேபிளை டினோட் பண்ணலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் தான் இருக்கும், அதாவது பப்ளிங் தான். பப்ளிங்னா இன்னர் இது ரன் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட்டர் இது ரன் பண்ணும். ஓகே, இதே வந்து இது ட்ரூன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கேப்சரிங். ஓகே, கேப்சரிங் மட்டும் டினோட் பண்ணுறதுக்கு இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அது யூஸ் கேப்சர். ஓகே, ஓகே, இப்போ நான் ஆட் ஈவெண்ட் லிசனர் மூலமா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். பட் இதை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுக்கான இன்பில் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க, அந்த இன்பில் ஃபங்க்ஷன் இதுதான்.
டாட் ரிமூவ் இவெண்ட் லிசனர். என்ன மவுஸ் அதாவது ஈவெண்ட் மூமெண்ட் வேணுமோ அந்த ஈவெண்ட் மூமெண்ட்டை இந்த இடத்துல டபுள் கோட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு, கமா எந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ரன் டைமில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ரன் ஆகாது. இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் மட்டும் ரன், இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஓகே ஒரு ரெண்டு ஈவெண்ட் லிசனர் எழுதியிருக்கீங்க, அதில் ஒன்றில் வந்து ஆன் கிளிக் இருக்குது, இன்னொன்றில் வந்து உங்களுக்கு வந்து டபுள் கிளிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க. பட் ரிமூவ் இவெண்ட் லிசனரில் வந்து டபுள் கிளிக்குன்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கீங்கன்னாலுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிருக்கும். ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே சேம் ஃபங்க்ஷன் நேம் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் ரன் டைமில் வந்து உங்களுக்கு ஆன் கிளிக்லேயுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகாது. ஓகே, இது ரன் டைமில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு டிவிஷன் எடுத்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு டிவிஷனில் ஒன்று ஒரு டிவிஷனுக்கு வந்து அவுட்டர்ன்ற நேம் வச்சுருக்கேன், இன்னர் எலமெண்ட்டுக்கு வந்து இன்னர்ன்ற எலமெண்ட் நேம் வச்சுருக்கேன். இன்னொரு டிவிஷன் செப்பரேட் பண்ணிவிட்டேன் வெப்பேஜை. ஸோ செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்டர் ஒன் அவுட்டர் டூன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஆன் கிளிக் இவெண்ட்டில் அவுட்டர் இன்னர்ன்ற ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக. அண்ட் இது வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன்னா பபிள் ஷாட்டு, பபிள் ஷாட்னா என்ன ஆகும், இன்னர் எலமெண்ட் ரன் ஆகிட்டு தான் அப்புறம் நம்மளுக்கு அவுட்டர் எலமெண்ட் வந்து ரன் ஆகும். அடுத்தது வந்து கேப்சரிங்க்கு, கேப்சரிங்க்கு வந்து பூலியனாகவே நான் டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரூ கொடுத்துட்டு அந்த டிவிஷனுக்கான இதை வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்து கர்லி பிரேசிஸ்க்குள்ளார எந்த ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்குள்ளார என்ன ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாஸ் பண்ணலாம். இல்லை நான் எந்த ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணல அப்படின்னா இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் தூக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்டுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இது எப்படி ரியல் டைமில் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை இப்போ ரன் டைமில் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ போகிறோம். போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது வந்து பபிள் ஷாட்டுக்கு, செகண்ட் எழுதியிருக்கிறது வந்து கேப்சர் இதுக்கு. ஓகே, பபிள் ஷாட்டுக்கு வந்து அவுட்டர் டிவிஷன் நம்ம கிளிக் பண்ணாலுமே நம்மளுக்கு அவுட்டர் இது மட்டும்தான் ரன் ஆகும். பட் இன்னர் இதில் கிளிக் பண்ணும்போது தான் இன்னர் அண்ட் அவுட்டர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இன்னர் எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறப்ப தான் இன்னர் எலமெண்ட் அண்ட் அவுட்டர் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இதே வந்து கேப்சர் ஷாட்டுக்கு எடுத்துக்கலாம். கேப்சர் ஷாட் எடுக்கும்போது அவுட்டர் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிடுச்சு. இதே வந்து இன்னர் எலமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அவுட்டர் ஷாட் ரன் ஆகிட்டு அப்புறம் இன்னர் ஷாட் வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது. ஓகே, நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஆட் இவெண்ட் லிசனர் மூலயமா நம்மளால் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்க முடியும். நான் ஆன் கிளிக்கு தான் ஈவெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ ஆன் கிளிக்கு வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல எழுதுகிறேன், ஹெச்டிஎம்எல்ல எழுதுகிறேன். ஆன் கிளிக்கு இஎல்இன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை எழுதுகிறேன், சும்மா ஒரு ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் இஎல்இ கொடுத்துட்டு அலர்ட் மெசேஜ் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வெல்கம்னு கொடுக்குறேன். வெல்கம் கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்டர் டிவிஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கிறதா கொடுத்துருந்தேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அட்ரிபியூட், அதாவது ஹெச்டிஎம்எல் இருக்கிற அட்ரிபியூட்டில் இருக்கிற இதை வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கிரிப்டில் இருக்கிறதையும் எனக்கு ரன் பண்ணி காமிக்குது. இதே வந்து நம்ம ஒரு இந்த ஈவெண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இதே ஸ்கிரிப்டில் நம்ம வந்து இவெண்ட் லிசனர் எழுதியிருந்தோம்னா ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு ரன் ஆகிருக்கும். ஹெச்டிஎம்எல் அட்ரிபியூட்டில் இருக்கிற இவெண்ட் லிசனர் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிருக்காது. ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷனல் ஓவர் ரைட்டிங் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ரிமூவ். ஸோ ரிமூவுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து கோடு எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது ஜஸ்ட்டு கமெண்ட் வந்து மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து அவுட்டர் ஐடிக்கு வந்து எடுத்திருக்கேன். அவுட்டர் ஐடிக்கு மட்டும்தான் இந்த ஷோ வேல்யூன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்ற வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பட் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷனுமே ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்க.
ஸோ அந்த ஃபங்க்ஷனே இந்த இடத்துல நம்மளுக்கு ரிமூவ் ஆன மாதிரி தான் லாஜிக்கலாக. ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனோட ஆக்ஷன்ஸ் எதுவுமே வந்து பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ ஒருவேளை நீங்கள் வேறு வேறு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகே, நாம் இந்த வீடியோவில் ஆட் ஈவெண்ட் லிசனர்னா என்னன்னு பார்த்துட்டோம், அது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். அதில் இருக்கிற ஒரு பேராமீட்டரோட வேல்யூ தான் ஈவெண்ட் பப்ளிங் அண்ட் ஈவெண்ட் கேப்சரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம், அதுக்கான டிஃப்ரென்ஸும் பார்த்தாச்சு. அண்ட் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.